ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற எபிசோடெலாம் பார்க்கலாம் நான் ப்ளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பி கூட போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே எலியாரையாவும் அங்கே வந்து சாப்பாடையும் செஞ்சு நடக்கா அவ கூடயே அவங்க அம்மாவும் அங்கே இருக்க மீடும் நிறைய பேர் அங்கே வித விதமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்கள செஞ்சு நடக்க அங்கே சேபஸை வந்து சொல்கிறான் நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் ரியமாவை எழுப்பிடுறேன் சீனில் அங்கே எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறாங்க அங்க சாப்பிடும் போதே ரியமாவும் சொல்றான் ஆமா நீ வந்து காலையில சீக்கிரமா எழுந்து இதெல்லாம் நீயா ரெடி பண்ண ஆமா நான் தான் ரெடி பண்ணேன் இருந்தாலும் எனக்கு மெயிட்ஸும் அங்க இருக்க எங்க அம்மாவும் ரொம்பவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ வந்து அந்த மேஜிக் வச்சு எப்படி வளர்றது அதை வந்து எனக்கு சொல்லித் தெரியா கண்டிப்பா நான் சொல்லித் தரேன் ஏன்னா நான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணல ஆனா இப்பதான் எனக்கே புரியுது இந்த மாதிரி இந்த விஷயத்த கேட்கணும் அதுக்காக தானே நீ சாப்பாடு ரெடி பண்ண அப்படியும் சொல்லலாம் சரி நீ வந்து இதை சாப்பிட்டு சொல்லு இது வந்து எப்படி இருக்கு இதுவா இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அங்க

இவங்களும் வேற ஒரு ஏரியாக்கு வந்துடுறாங்க இங்க தான் சொல்ல போனா ரியோமா வந்து மேஜிக்கை கத்துக்க போறான் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரியோமா வந்து எளியாருக்கு சொல்லி தர போறான் இந்த மாதிரி எப்படி மேஜிக்கை வச்சு விளாடணும்னு ஏ எளியாரியா உன்னோட டைப் வந்து ஃபயர் அண்ட் வாட்டர் இது உன்னோட டைப் ஆமா நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன் வாட்டர் கூட வளர்றது அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஆனா நீ ஐஸ் உருவாக்கி அதுல ஸ்கிளப்சர்ஸ் உன்னால உருவாக்க முடியும் நீ ஃபயர் யூஸ் பண்ணி இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம் இப்படின்னு ஒரு ட்ரிக்கையும் அவன் யூஸ் பண்ணி காட்டுறான் இதை பாக்குற எளியாராவும் அங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறா ஏ எளியாரியா நீ வந்து வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணுவல அப்ப உன்னால எந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ண முடியும் இப்படின்னு அவனும் ஒரு ட்ரிக் யூஸ் பண்றான் இதனால அங்க ஒரு பபுள் பபுளா வர ஆரம்பிக்குது இதை பாக்குற எளியாரியாவும் அங்க ட்ரை பண்ண அங்க பபுள்ஸ் பபுள்ஸா வர ஆரம்பிக்குது ஆனா கொஞ்ச நேரத்துல அது வந்து உடஞ்சது இத்தனைக்கும் நம்ம ரியோமா பண்ணது அங்கேயே தான் இருக்கு ஏ ரியோமா எந்த வந்து இதுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல உடையுது அதுவா நீ வந்து உன்னோட மைண்ட்ல இமேஜின் பண்ண உன் கையில ஸ்டிக்கி சொல்யூஷன் இருக்க மாதிரி அதாவது ஸ்லைம் ஓடுது இதனாலேயே அவளும் அங்க அப்படியே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அங்க பண்ண அவளும் எப்படியோ பைனலி அதை பண்ணிடுறான் நீ வந்து இதே மாதிரி நல்லாவே பண்ண கத்துக்கணா நீ வந்து ஏன் அளவுக்கு இதை பண்ண ஆரம்பிச்சிருவ

மேஜிக் வச்சு விளையாடவும் ஆரம்பிக்கிறான் இந்த சைடு நம்ம ரியமாவும் கேமல் கிட்ட வந்துடுறான் என்ன அவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி அட்டாக் மேஜிக்க சொல்லி தரேன்னு அவன் ஃபர்ஸ்டா ஒரு அட்டாக்கையும் யூஸ் பண்றான் ஃபயர் ஆயிரும்னு அது வாங்க தூக்கிடிக்க அந்த சவுரம் அப்படியே ஓட்டி ஆயிடுது இதை பார்க்க ரியோமாவும் அங்கே ட்ரை பண்றான் அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே அவன் வேற லெவலில் பண்ணிடுறான் பரவாயில்ல ரியோமா நான் எதிர்பார்த்ததோட ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே நீ வேற லெவல் பண்ற சரிவா ரியோமா நான் வந்து இன்னமும் நிறைய மேஜிக்க உனக்கு வந்து சொல்லி தரேன் இதுக்கப்புறம் வாட்டர் ஷார்ட் விண்ட் ஹேமர் ராக் புல்லட் ஐஸ் ஆரோ இதே மாதிரி நிறைய மேஜிக் அவன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவன் கிட்ட இருந்து கத்துக்கிறான் அங்க கடைசியில பல டிஃபன் மேஜிக்கையும் அவன் வந்து கத்துக்கிறான் ஃபயர் வால் வாட்டர் வால் மட் வால் ஐ ஷீல்ட் இதே மாதிரி அவனும் டிஃபென்ஸுக்காகவும் நிறையவே கத்துக்கிறான் சரி வேற என்ன மேஜிக் இருக்கு அதையும் எனக்கு தாங்க இல்ல எனிக்கான மேஜிக் வந்து அவ்வளவுதான் இதுக்கு மேல என் கிட்டே எந்த விதமான மேஜிக்கும் இல்ல எல்லாத்தையும் நீ கத்துக்கின அப்படின்னா அவங்க கிட்ட வேற எதுவும் இல்லையா இப்படின்னு அவனு கேட்டிருக்க சேபஸ் வந்து சொல்றான் உனக்கு வந்து அவ்வளவு ஆர்வம்னா இந்த மாதிரி நீ வந்து என் கிட்ட மேஜிக் கத்துக்கிறான் உன்னால ஐட்டம் பாக்ஸை தவிர வேற என்ன மேஜிக் யூஸ் பண்ண முடியும் ஓ அதை கேக்குறீங்களா இந்த மாதிரி என்னால டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ண முடியும் சரி காட்டு இதனாலேயே அவனும் அங்க டெலிபோர்ட் ஆகி காட்டுறான் பரவாயில்ல உன்னால டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ண முடியுது அப்போனா நீ வந்து ரெடியா இருக்க போல இந்த மாதிரி நீ டைமென்ஷன் ஹோலையும் வார்ம் ஹோல் மேஜிக்க கத்துக்கிறதுக்கும் உங்ககிட்ட சாலிடான ஒரு இமேஜ் இருக்கிற வரைக்கும் நீ வந்து எங்க வேணா இங்க இருந்து டெலிபோர்ட் ஆகலாம் இதை கேட்ட ரியமா அவங்க ட்ரை பண்ண இங்க இருந்து அந்த மரத்து கிட்ட போயிடறான் இதே மாதிரி சேபஸ் வந்து சொல்றான் பரவாயில்ல நீ வந்து இதையும் கத்துக்கின டெமென்ஷன் ஹோம் அப்போ ரெண்டாவது நம்ம கத்துக்கலாம் டெமென்ஷன் ஹோம் இது வந்து எந்த மாதிரி மேஜிக்னா இதுக்குள்ள நிறையவே பொருட்களை நம்மளால வைக்க முடியும் அதுக்கும் மேல உயிரோட இருக்க பொருளையும் நம்மளால வைக்க முடியும் அப்படின்னா

கேமோட வேற ஒரு மைனுக்கும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட கோல் என்னன்னா இந்த மாதிரி எலியா மாஸ்டர் காம்பேக் ஸ்கில் அதையும் கொஞ்சம் சொல்லித் தரணும் அங்க போயின்னு இருக்கும் போது எலிசம் சொல்றா ஒரு நோபல் ஃபேமிலியில இருக்கவங்க வந்து எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும் காம்பர் ட்ரைனிங் எஜுகேஷன் மேஜிக் பவர்ஸ்லயும் எலியாரையவும் இப்ப அதுதான் கத்துன இருக்கா அங்க எலியாரையவும் சொல்றான் இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போனா நான் ஸ்கூல்ல வேற அட்டன் பண்ணும் இந்த சைடு அவங்களும் அந்த ஏரியாக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட குரூப் சாங் தனித்தனியா பிரியுது ரீநாட்டோட குரூப் தனியா எலியாராவோட குரூப் தனியா அப்படின்னு போக ஆரம்பிக்கிறாங்க ரீநாட்டோட குரூப் வந்து வேற ஒரு ஒரு மைனுக்கு போறாங்க எதுக்குன்னா அங்க வந்து எவ்வளவு மாஸ்டர் இருக்கு அப்படின்னு கணக்கு எடுக்க தான் ஏன்னா அதுக்கேத்த மாதிரி இவங்களால கில்டுல வந்து ஜாபையும் தர முடியும் அமௌண்ட்டையும் அதுக்கேத்த மாதிரி தர முடியும் இந்த சைடு இவங்கள போய் இருக்கும்போது கேமல வந்து சொல்றான் நீங்க வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா ரீனாட்டும் எலிசோ ரொம்ப ஸ்டாங்க அப்படி அவங்க போற மைண்ட்ல வந்து ஏதாச்சும் மாஸ்டர் இருந்தாலும் அதால அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ரீனாட்டும் எலிசோ ரொம்ப ஸ்டாங்கு அதனால ஈஸியாவே போட்டு தள்ளுவாங்க இப்படி இவங்கள போய் இருக்கும்போது அங்க பார்த்தா மேண்டிஸ் வந்தது இதை பாக்குற ரீமாவும் கேக்குறான் ஆமா இது என்ன பயங்கரமானது பயங்கரமானதா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இது அவ்வளவுக்கு பயங்கரமானது இல்ல இங்க ஒன்னு இருக்குன்னா கண்டிப்பா இங்க முப்பது இருக்கும் சிறியலியாரியா இந்த மாதிரி உன்னோட காம்ப ஸ்கேல் அதை வந்து ஏத்துறதுக்கான டைம் வந்துருச்சு ஆனா ஒரு விஷயத்த நேபிக்கும் நீ வந்து ஃபயர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணத ஏன்னா இந்த குகையில அவளைக்கும் எந்த விதமான கேப்ஸும் இல்ல அதாவது ஸ்மோக் போற அளவுக்கு வழி இல்ல சோ அதனால அதை தாண்டி வேற ஏதாச்சும் யூஸ் பண்ண அந்த மேண்டிஸ் அவங்க வந்து அட்டாக் பண்ணலாம் அவளும் அவங்க ஐசார வச்சு அட்டாக் பண்றா இருந்தாலும் அது வந்து மிஸ் ஆயினதா இருக்கு அது உங்க தாக்கலாம் இதை பாக்குற அவங்க வந்து கத்தியத்து போட்டு தள்ளன்னு வெயிட் பண்ணிருக்காங்க அதுவும் ரொம்ப கிட்ட வரும்போது திடீர்னு எளியார கிட்ட வந்து கரெக்டா ஐஸ் அரவு தூக்கி அடிக்க அது அப்படியே விழுந்தது பரவாயில்ல உன்னோட ஐஸ் ஆக்டிவேஷன் மேஜிக் அது வந்து ரொம்பவே ஸ்பீடா இருக்கு ஆனா நீ ஒரே ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்தணும் அதாவது நீ எய்ம் பண்றதுல ஒண்டி கரெக்டா இருந்துட்டாலே போதும் சரி ஓகே நான் வந்து கண்டிப்பா தோட்டி அதை ட்ரை பண்றேன் இந்த சைடு அங்க இன்னமும் நிறைய மேண்டிஸ் வர ஆரம்பிக்குது இத பாக்குற எளியரவன் சொல்றான் இந்த மாதிரி நான் நினைக்கிற மாதிரி தீயமாவில கண்டிப்பா இதெல்லாம் சமாளிக்க முடியாது அவனால எப்படி இதை சமாளிக்க முடியும் நீ வந்து அதுக்கெல்லாம் காலப்படாத இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் எப்படின்னு அவனும் முன்னாடி போயினே அங்க பிசிக்கல் ஹார்னிங் மேஜிக் யூஸ் பண்றான் அதை யூஸ் பண்ணி அங்க பயங்கரமா அதிகம் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான் இதை பாக்குற எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இன்னதுரா இவன் இப்படி போட்டு தள்ளுறான்னு அங்க ஜூஸ் சொல்றான் இந்த மாதிரி நீ இதுங்களெல்லாம் போட்டு தள்ளும் போது பாதி போட்டு தள்ளிட்டு அப்படியே விட்டுற கூடாது இதை வந்து போட்டு தள்ளனா மொத்தமா போட்டு தள்ளினும் இந்த சைடு அந்த ஸ்லைம்ஸ் மேண்டிஸ் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்ல எளியாரவ அங்க ஓடி போயினாக்க அங்க பார்த்தா ஒரு மேட்டா ஸ்லைம் இருக்கு இதை பாக்குற அவளும் எத்து வச்சுட்டு அங்க ரியூம கிட்ட போய் தரா நீ வந்து இதை நான் தேங்க்ஸ் சொல்ற சார்பா வச்சுக்கோ அதாவது நீ வந்து எனக்கு மேஜிக் வச்சு எப்படி வரலாம் சொல்லி தந்தல அதுக்காக இதை வச்சுக்கோ சரி சீக்கிரம் இது கூட கான்ட்ராக்டா போடு நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் வெளில வந்துடுறாங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் அங்க ரீநாட்டோட கேங்க சொல்லுது நாங்க வந்து பார்த்தா வரைக்கும் இந்த டனல்ல வந்து பேட்சோட கேங்க வந்து நாங்க பார்த்தோம் இதே ஒரு கொஸ்டா கொடுக்கறதும் நல்லா இருக்கும் இப்படி இவங்கள பேசின இருக்கும் போது ரீமாவும் அங்க சைட்ல பாக்குறேன் பார்த்தா அங்க ரெட் கலர்ல சாயில் எல்லாம் இருக்கு இது வந்து கலர் ஆச்சு அதுவும் ஆக்சிடைஸ் அயனோடது அப்பனா இன்னமும் அயன் வந்து இங்க மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பனா நான் ஆல்கெமி மேஜிக் யூஸ் பண்ணா இது கரெக்டா இருக்கும் இதனாலயே அவனும் அங்க ஆல்கெமி மேஜிக் யூஸ் பண்ண அங்க இருக்க சாயில் எல்லாமே ரிமூவ் ஆகி அங்க ஒரு அயன் பிளாக் வந்து உருவாயிடுது இதை பாக்குற பார்த்தவங்க எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க நீ வந்து சொன்னபடி பார்த்தா இது வந்து அதே ஆளுக்கு தானே நீ அன்னைக்கு சொன்னியே ஆமா இது வந்து அதே தான் நான் வந்து மறந்தே மாத்துட்டேன் இந்த மாதிரி நான் உன்ன ஒருத்தங்க கிட்ட சந்திக்க வைக்கணும்னு நினைச்சேன் நெக்ஸ்ட் சீன்ல இவங்க வந்து வேற ஒரு ஏரியாவுக்கு கொண்டு வராங்க அதாவது இதுதான் மார்கன் ட்ரேடிங் கம்பெனி அங்க வந்ததுக்கு அப்புறம் ரியோமாவும் அதே ஆளுக்கு மீ மேஜிக் யூஸ் பண்ணி பிரிச்சு காட்ட இதை பாக்குற அவர் வந்து ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாரு என்னால நம்ப முடியல ஒரு ரியலான ஆல்கெமிஸ்ட் மிஸ் டவர் வந்து என் முன்னாடி இருக்காரா நீ வந்து இதை உருவாக்கிருக்க யாருமே இதை நம்ப மாட்டாங்க இதை வந்து நீதான் செஞ்சேன்னு பின்னாட்டோட ஃபாதர் கிட்ட அவர் சொல்றாரு நீங்க வந்து கவலையப்படாதீங்க இதை வந்து நான் விக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா அதுக்குள்ளேயும் அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன் இதை வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அதாவது இந்த பொருள் எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் ஏன்னா ஆளுங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சா எல்லாருமே இவனை ஒரு ஃப்ராடு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இவனோட ஏஜும் ரொம்பவும் கம்மி வெறும் பதினோரு வயசு தான் ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இப்படியே போச்சுன்னா இவனை கிட்னாப் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்பதான் இவனை வச்சு அவங்க சம்பாதிக்க முடியும் அங்க ரின் ஆட்டோ சொல்றான் இந்த மாதிரி நீ என்ன பண்ண எல்லா ப்ராஃபிட்டையும் நம்ம ரியமாக்கே தந்துரு ஆனா இதை கேட்குற ரியோமா வந்து அங்க வேண்டாம் சொல்றான் இல்ல இல்ல நீ வந்து வச்சுக்கணும் ஆனா இதை கேக்குற ரியோமாவோட கண்ணு அங்க கலங்கிது ஏன்னா இங்க வந்து நிறைய நல்லவங்க இருக்காங்க இதுதான் என்னோட வாழ்க்கையில ஒரு உண்மையான சந்தோஷம் நெக்ஸ்ட் இல்ல மார்கனும் அந்த கில்ல வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு வச்சிருக்கான் மார்கன் அவங்க சொல்லிருக்கான் இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த டாய்லெட் விஷயத்துல அங்க தகராறு பண்ணிருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாங்க பிடிச்சிட்டோம் அந்த காசு விஷயம் அதை கூட நாங்க விட்டு வைக்கல இதுக்கப்புறம் அவரு ஒரு வேற விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி டனல்ல நிறையவே மாஸ்டர் இருக்கான் அதை வந்து நீங்க போட்டு தள்ளுங்க இன்னும் ஒரு விஷயம்னா அந்த டனல்ல இருக்க மாஸ்டர் பிரச்சனை இல்ல அதோட நம்பர்ஸ் தான் பிரச்சனை அதாவது அந்த டனல்ல நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கு ஓ அப்படியா அப்பனா நீங்க கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நாங்க எல்லாருமே ஒரு டீம் மாதிரி செயல்படுறோம் நாங்க நாளைக்கு அங்க போறோம் எல்லா மாஸ்டர்ஸையும் போட்டு தள்ளுறோம் அங்க ரியோமாவோ மனசுலயே சொல்றான் இந்த மாதிரிதான் என்னோட செகண்ட் மிஷின் எனக்கு கிடைச்சது நான் வந்து மத்தவங்களுக்கு ஒரு சுமையா இருக்க கூடாது அதனால நான் வந்து நல்லாவே போக்கஸ் பண்ண போறேன் இப்படிவா வா சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட் இங்கே மோச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா